ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரேவா ரேவ்ஸ் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வேளச்சேரி போயிட்டு பாப்ஸ்டிக்கல்ஸ். பாப்ஸ்டிக்கல்ஸ்னா ஐஸ்கிரீம், அதுவே எனக்கே தெரியாது. எனக்கும் தெரியாது, நானும் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். எல்லா ஐஸ்கிரீமும் வந்து ஃப்ளேவர்டு ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துருவாங்களே, இவங்க அப்படி பண்ணாமல் உண்மையான ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து போன எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட்டேன். என்னென்னு போட்டேன்னா, இந்தமாரி என் தங்கச்சி பாப்பாவுக்கு காது குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் இவனும் கூட இருந்தேன், எங்கள் அம்மாலாம் இருந்தா, சி எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எப்படி ஒன்றா இருக்கீங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் விளையாட்டுக்கு வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து போட்டு விட்டேன். ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, பட் கல்யாணம் ஆக போகுது, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டா எங்கள் நல்லா வர குடுக்குன்னு பார்க்குறாரு, ஒரு ஷையாக இருக்கு. அதனால் உள்ளே பார்த்துட்ருக்காரு, என்ன பேசுகிறாங்க. ஃபோன் வேறு அந்த பொண்ணு பிடிச்சிட்ருக்கு, அந்த பொண்ணு நல்லாவே இல்லை, பையன் அழகாக இருக்கான். என்ன எல்லாருமே கமெண்ட்ல தான் சொல்றாங்க, அந்த பையன் அவ்வளோ அழகா இருக்கான், அந்த பொண்ணு மொக்கையா இருக்கான். பிரியா பாப்பின்னு ஒரு கமெண்ட் வரும் இன்னைக்கு வரும் இந்த வீடியோ. இந்த அடி வர யாருமே இல்ல, அது நீதான். நோ, பிரியா பாப்பி இஸ் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃபேன். அவங்க சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃபேன். அவங்க நான் எப்போ ஃபேஸ்புக் ஓபன் பண்ணனோ ஃபேஸ்புக்ல இருந்தே என்னோட ஃபேன் அவங்க. நம்ம கல்யாண கதை தானே பேசிட்டு இருந்தோம். நான் இங்க வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் தான் எனக்கு வந்து கல்யாணம். எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பாட்டி வந்து தவறுதெல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வருஷம் விட்டுடலாம், விட்டுட்டு அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. சரி, ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம், அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. டேட் ஃபிக்ஸ் பண்ணோடனே தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ப்ளீஸ் மறக்காமல் என் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துருங்க. என் கல்யாணம் வந்து துபாய் புர்ஜ் கலிஃபாவில் வைக்க போகிறோம். ஃபயராக இருக்கும், அப்படியே புர்ஜ் கலிஃபாவில் வந்து நெருப்பு பறக்கும். நான் கரெக்டாக தாலி கட்டும் போது நெருப்பு பறக்கும், சரக்கு சரக்கு சரக்கு, அப்படியே துபாயே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே அந்த ஃபயர் பாக்ஸ்லேருந்து என்னோட எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ்லாம் வரும், சூப்பராக இருக்கும். இந்தமாரி நானே எடிட் பண்ணுவேன், அதெல்லாம் நடக்காது. ஐஸ்கிரீம்னா ஒரு ஐஸ்கிரீம் ரூபா இருக்குமா உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சி, நீங்களாம் ஃபேமிலியா வாங்க. ஃபேமிலியா வந்து எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஆளு கூட வரும்போது அவன் பர்சில் எவ்வளவு காசு இருக்கு, அவனால இதை வாங்க முடியுமா? ₹7 இருக்கும் என் பர்ஸ், அவனால இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன் சேலரி எவ்வளோ அப்ப 12,000 ரூபாய்னா அவனோட ஒரு நாள் சேலரி 300 ரூபாய் தான். ஸோ 300 ரூபாயில நம்ம வந்து 25% தான் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள செலவு பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது பெரிய கடை தானே, எப்படியும் வந்து சீட்டிங் வச்சிருப்பாங்களே, அங்கேயே டேபிளில் மெனு வச்சுருப்பாங்க, அந்த மெனுலேயே ரேட் அதிகரிச்சு ரேட்டு போட்டுருவோம். நம்ம அந்த மெனுவில் பார்த்துட்டு இப்போ ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கார் லாக் பண்ணனான்னு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி நான் வெளியே வந்துடுறேன். வீணா பண்ணு, ரொம்ப நாள் ஆளை காணுமே, இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீ வெளியே வந்து. ஓகே, அப்படியே நம்ம ஏறுறோம், ஆவின் பாலகம் போகிறோம். சூப்பராக ஆளுக்கு 35 ரூபாய் போன வரைக்கும் தான். ஓகே, இந்த இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு கூட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம் பிரியாணிக்கு. நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்லலாம் நம்ம ஹோட்டல் போகும்போது ஆளுக்கு ஒரு பிரியாணி சொல்லுவோம், கிரில் கண்டிப்பாக கிரில் சொல்லுவேன், அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் சாப்பிட்டுருவோம். ஆனால் இப்போ கடைக்கு போகிறதே ராரு, அப்படியே கடைக்கு போனாலும் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடுவோம். ஜூஸு அதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் சில டைமு, அந்த டைமில் மட்டும் அங்கே கோலி சோடா ஒன்றே ஒன்று வாங்கி ரெண்டு பேர் பாதி பேர் வச்சு. ஒரு நாள் நம்ம ரெண்டு பேர் நிறைய சம்பாதிக்கிறோம், நினச்சதெல்லாம் வாங்குகிறோம், நினச்சதெல்லாம் சாப்பிட்றோம், அந்தளவுக்கு நம்ம ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம். ஓகே,
நடக்காதுன்னு உனக்கு தெரியும், நீ ஏதோ சொல்றான் நான் உனக்கு கேட்டுப்போம் அதானே. அடுத்த செகண்ட் அசிங்கப்படுங்க, அப்படி கிடையாது உன்னால முடியும், நீ நல்லா சம்பாதிக்கலாம், வாயில இருந்து வருது மனசுல இருந்து இந்த வார்த்தை வந்த மாதிரி நீ என்ன டீமோட்டிவேட் பண்ற, ஒரு ஐஸ்கிரீம் 100 ரூபா அப்படி 100 ரூபா இருந்துச்சுன்னா 2 ஐஸ்கிரீம் அப்படி இல்லைன்னா 1 ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட் நாங்கள் ஆவின் போட்டுப்போம் ஆளுக்கு 35 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஃபன் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் வந்து 80 ரூபா. அப்புறம் ப்ரௌனி வாங்கினோம், ப்ரௌனி வந்து ஒரு 180 something. ப்ரௌனி செம சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கு. கூடா கொடுத்துருவாங்க. உண்மையாகவே வீடியோவில் சொன்ன மாதிரி உண்மையான ரியல் ஃப்ரூட் போட்டு தான் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு உள்ளே. அதில் வந்து என்னென்னா அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி கப்புள்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் அதே மாதிரி தான் கப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு டேபிள் போட்டு 2 சேர் போட்டு அழகாக ரவுண்டாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு, இன்னொன்று மேங்கோ ஃப்ளேவர்டு. உண்மையாகவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் குட்டி குட்டியாக அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து அரைச்சி போட்டிருப்பாங்க போல். அண்ட் மேங்கோ ஃப்ளேவர்லேயும் அதேமாதிரி மேங்கோ அரைச்சி போட்டிருப்பாங்க போல். சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன என்ன காஸ்ட்டுன்னு தெரியல, ஏதோ ஒன்று 90 ரூபீஸ், இன்னொன்று 70 ரூபீஸு. அண்ட் மில்க் பேஸ்டும் வச்சுருக்காங்க, ஃப்ரூட் பேஸ்டும் வச்சுருக்காங்க. ஸோ மில்க் பேஸ்ட்னால் கொஞ்சம் ஹையர் போல் ப்ரைஸு. என்னால் உள்ளே வந்து எடுக்க முடியல வீடியோ, ஏன்னா அவங்க வந்து சாங் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் எப்போவுமே கார்லேயே தான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ஆள், அப்போ தான் எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஒழுங்காக பேசவே வரும். உள்ளே உக்காந்துட்டு எனக்கு பேசவே வராது, நான் ரொம்ப சைலண்ட்டான ஆள், ரொம்ப ரொம்ப ஷை டைப். ஸோ எல்லோரும் என்னையே பார்க்கறதுனால என்ன உண்மையாகவே நான் ஷை டைப் தான். அதனால் என்னால் உள்ளே உக்காந்துட்டு ப்ராப்பராக வ்ளாக் பண்ண முடியாது. நான் ஏன் இப்போ கடையில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேனா, போன வாட்டி கமெண்டில் வந்துருந்தது இந்தமாரி கடையில் இருந்து எடுங்க காருக்குள்ளேயே உட்காந்து. ஆனால் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. காரை வந்து இந்த சீட்டை பின்னாடி நவுத்திட்டு அழகாக சப்பளங்கள் போட்டு மேலே வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு என்ன தோணுதோ ஃப்ரீயாக பேசுவேன், யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, அது ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் கடைக்குள்ளே இது பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபீலிங், வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னால் கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச முடியாது, பேச்சே வராது கடைக்குள்ளெல்லாம் கட்டுந்தான். அந்தமாரி எல்லோரும் நம்மளே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரைபாட்டில் ஒரு ஃபோன் மாட்டிக்கிட்டு நம்ம போயிட்டாலே வந்து எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரி தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க நார்மல் தான், நம்மளே இப்போ யாராச்சும் அந்தமாரி போனாலும் அப்படி தான் பார்ப்போம். இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் காருள்ள தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ நான் கடையில் உட்காந்து மாதிரி சாப்பிட மாட்டேன். அதை சொல்கிறதுக்கு தான், எல்லாமே பார்சல் வாங்கிட்டு காரில் தான் உட்காந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.